வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சோனா தாட்ஸ் இன்றைக்கி பல பேர்த்துக்கு தெரியாத ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைட் டைம் தூங்குறது ரொம்பவே ஒருத்தருக்கு முக்கியம் அப்படின்னு ஆனால் இதில் நாம் டே டைம் ஸ்லீப் பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே மதிய நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த மதிய நேரத்தில் ஒரு மாதிரி டயர்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும் ஸோ டே டைம் தூங்கலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தாங்க இதுல தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் அதாவது நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் முக்கியம்னு சொல்கிறாங்க அதில் குழந்தைகளை பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்லீப்பிங் ஹார்ஸ் ஆகும் அவங்க கொஞ்சம் அதிகமாகவே தூங்குவாங்க இப்போது அந்த நேஷ்னல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் ஒரு சார்ட் வெளியிட்டாங்க அந்த சார்ட்டில் ஒருத்தர் எவ்வளோ நேரம் தூங்கலாம் எவ்வளோ நேரம் தூங்குறதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த சார்ட்டில் ஏஜ் வைஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்குறோம் இல்லைங்களா அதை பற்றி தான் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது டே டைமில் தூங்குறதை பற்றி டூ தௌசண்ட் டுவெல்வில் ஃபோர்ப்ஸ் ஒரு ஆர்ட்டிக்கிள் வந்தது அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டே எல்லாம் தூங்குறாங்க இல்லைங்களா அவங்கள வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஃபோர் டீம்ஸாக பிரிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தூங்க விட்டுருக்காங்க செகண்ட் டீம் பாத்தீங்கன்னா டென் மினிட்ஸ் வரைக்கும் தேர்ட் டீம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபோர்த் டீம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபைவ் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி நாலு டீமாக பிரித்து அவங்கள ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இப்படி ரிசர்ச் பண்ணதில் நமக்கு பல ஆச்சரியமான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் மினிட்ஸ் தூங்குனாங்க இல்லைங்களா அவங்க தூங்காமல் இருக்கிறவங்களை காட்டிலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க அப்புறம் டென் மினிட்ஸ் தூங்கினாங்க இல்லைங்களா அவங்கள பார்த்தீங்கன்னா இமீடியட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சான் அவங்க எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் நல்லாவே பர்ஃபார்மென்ஸ் காட்டியிருக்காங்க அவங்களோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் வரைக்குமே நீடிச்சிருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அடுத்தது டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்கினாங்க இல்லைங்களா அவங்கள அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டென் மினிட்ஸ் தூங்கினவங்கள விட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்களாம் அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் தான் இவங்களோட எனர்ஜி லெவல் இருந்திருக்கு அடுத்து தேர்ட்டி மினிட்ஸ் தூங்கினாங்க இல்லைங்களா அவங்கள அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க எல்லாரை காட்டிலும் இவங்க கொஞ்சம் தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க லைக் அவங்க கொஞ்சம் டயர்டாகவே நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசர்ச்சில் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா ஒருத்தர் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த டே டைமில் ஸ்லீப் எடுத்துக்கிறனால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ரிசர்ச் முடிவு சொல்லுது அதுலேயும் பர்டிகுலராக டென் மினிட்ஸ் தூங்கினவங்களோட ரிசல்ட் தான் மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருக்கிறதாக இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ட்டிக்கலோட லிங்க்கை வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே டே டைமில் சின்னதாக ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்குறதுனால பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பவர் நேப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பவர் நப் எல்லாருக்குமே தேவையான ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அதனால் பல நன்மைகள் இருக்கான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதான் அப்புறம் நம்மளோட மெமரியை பூஸ்ட் பண்ணுதான் ஒருத்தரோட ஸ்டாமினா பெர்ஃபார்மென்ஸ் லேர்னிங் எபிலிட்டியெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல நன்மைகள் அதில் இருக்கான் இதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா பாலிஃபேசிக்ஸ் ஸ்லீப் எடுத்துப்பாங்க அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தூங்கிக்கிறது அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தூங்குறது இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்க அவங்கள அவங்க வந்து எனர்ஜிட்டிக்காகவும் அவங்களோட மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்டிஸ்டான ஆல்பர்ட் எயின்ஸ்டீனே இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல பேர் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போது உங்களுக்குள்ளே ஒரு கொஷின் இருக்கும் ஏன் இந்த ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்குறதுனால அப்படி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா இந்த ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம தூங்குறதுல நாலு ஸ்டேஜஸ் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிருக்கவே மாட்டோம் அதாவது அப்போ தான் தூங்க ரெடியாக இருக்கோம்னு அர்த்தம் அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் லைட் ஸ்லீப் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே லைட் ஸ்லீப் தான் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சின்னதாக ஒரு சவுண்ட் வந்தால் கூட எழுந்துப்போம் இல்லைங்களா அப்போது நம்ம ஸ்டேஜ் ஒன் இல்லை ஸ்டேஜ் டூவில் இருக்கோன்னு அர்த்தம் இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் இருக்க லைட் ஸ்லீப்லேருந்து நம்ம ஸ்டேஜ் த்ரீக்கு போகிறதுக்கே டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குமா இது ஒவ்வொருத்தர் பொறுத்த வரைக்கும் மாறுபடும் பட் அப்ராக்சிமேட்டாக டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்னு சொல்கிறாங்க அடுத்து தான் நம்ம ஸ்டேஜ் த்ரீக்கே போவோம் அந்த ஸ்டேஜ் த்ரீ பார்த்திங்கன்னா டீப் ஸ்லீப் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி இருக்க எந்த சவுண்டுமே கேட்காது நம்மளோட மசில்ஸ்லாம் ரொம்பவே ஆகிடும் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கோம்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபோர் இதை ரெம் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க அதாவது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட்னு இங்கே நம்மளோட ஐலெட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும் அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு கனவுகளே வர ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிற லைட் ஸ்லிப்கே மூவ் ஆயிடுவோம் அப்படின்னா நம்ம ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நம்ம லைட் ஸ்லீப்பில் இருப்போம் அப்புறம் கொஞ்சம் டீப் ஸ்லீப் அப்புறம் ரெம் ஸ்டேஜ் ரீச் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த சைக்கிளிங் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம ஒரு ஃபைவ் சைக்கிள்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துருப்போம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் எயிட் ஹார்ஸ் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்களுக்கு ஆவரேஜாக த்ரீ டு ஃபைவ் ட்ரீம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க அதுலேயும் சில பேருக்கு ஏழு ட்ரீம் கூட வருமா ஆனால் நம்ம மார்னிங் எழுந்ததும் ஒன் ஆர் டூ ட்ரீம்ஸ் தாங்க ஞாபகம் இருக்கும் அதுலேயும் சில பேர்த்துக்கு அந்த கனவு கூட ஞாபகம் இருக்காது ஸோ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா அவங்களுக்கு கனவுகளே வரதில்லைன்னு அப்படி இல்லைங்க எல்லாருக்குமே கனவு வரும் ஆனால் சில பேருக்கு தான் அது மெமரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா ஒருத்தர் தூங்கும்போது இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தாங்க தூங்கி எழுந்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் மார்னிங் தூங்கி எழும்போது ஸ்டேஜ் த்ரீலேயோ அல்லது ஸ்டேஜ் ஃபோர்லேயோ அதாவது டீப் ஸ்லீப்லேயே இருக்கும்போதோ இல்லை ரெம் ஸ்டேஜில் இருக்கும்போதோ எழுந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தான் போதுமான ஸ்லீப் எடுத்திருந்தாலும் அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக லேசியாக தான் ஃபீல் பண்ணுவாங்களாம் அதே மார்னிங் எழும்போது ஸ்டேஜ் ஒன்லேயோ இல்லை ஸ்டேஜ் டூலேயோ அதாவது லைட் ஸ்லீப்பில் எழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டே ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருப்பாங்களாம் பட் மார்னிங் கரெக்டாக நம்ம ஸ்டேஜ் ஒன்ல எழணும் ஸ்டேஜ் டூவில் எழணும் நம்மளால் அந்த மாதிரி செட் பண்ணி பிளான் பண்ணிலாம் எழ முடியாது இல்லைங்களா அது நம்ம கையிலே கிடையாது ஸோ இதை தாங்க நம்ம டே டைம் ஸ்லீப்பில் அச்சீவ் பண்ண போகிறோம் நான் முன்னவே சொன்னிங்களா பவர்ன் ஆப் பற்றி அதாவது டே டைமில் ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் குட்டியாக ஒரு ஸ்லீப் எடுத்துக்கிறத பற்றிலாம் அதாவது ஒருத்தர் நைட்டில் தூங்குனது போக டே டைமில் குட்டியாக இப்படி ஒரு பவர் ஆப் எடுத்துக்கும் போது நம்ம டீப் ஸ்லீப் குள்ளே போயிடாமல் லைட் ஸ்லீப்லேயே எழுந்துக்கிற மாதிரி செய்கிறோம் அப்படி பண்ணுறனால பல நன்மைகள் இருக்குது நம்மளால் எனர்ஜிட்டிக்காகவும் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு ரிசர்ச் முடிவில் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்குறதுனால பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு அடுத்து டே டைமில் தூங்குற பழக்கத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாம் வாங்க அதில் ஃபஸ்ட் பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றி பார்க்கலாம் அவருக்கு ஹையஸ்ட் ஹைக்கு லெவல் இருந்தது நோபல் ப்ரைஸ் வாங்கினாரு சயின்டிஸ்ட் மிகப்பெரிய ஜீனியஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நைட் வந்து டென் ஹவர்ஸ் தூங்குனது இல்லாமல் எடுத்திருக்காரு அதாவது கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தூங்குறது அப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறது இந்த மாதிரி பாலிஃபேசிக் ஸ்லீப் எடுப்பாராம் அதுவும் நினைச்சு பாருங்க அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் அதுவும் ஒரு நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு எயிட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டின் தான் ஐக்யூ லெவல் இருக்கும் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி லெவல் ஐக்யூ இருந்தது ஸோ அவர் கண்டினியூவஸாக அவர் ஒர்க் பண்ணி அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் இப்படி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணி தான் பண்ணியிருக்காரு அடுத்து கிரீக் ஃபிலாசஃபரான அரிஸ்டாட்டல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி கையில் ஒரு ஸ்பூனோ பென்சிலோ எடுத்துக்கிட்டு அவரோட ஆம் சேரில் உட்காந்து தூங்குவாராம் ஸோ கொஞ்ச நேரம் கழித்து தூக்கத்தில் இருக்க கையில் இருக்க பொருளை நம்ம கீழே போடுவோம் இல்லைங்களா அந்த சத்தத்தில் எழுந்துட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாராம் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் குள்ளே போகாமல் லைட் ஸ்லீப்லேயே எழுந்துக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு இந்த ட்ரிக்கை இவர் மட்டும் ஃபாலோ பண்ணலைங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தலி இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடித்த ரொம்பவே ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி தாங்க அவரோட ஸ்லீப்பிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அவரும் பாலிஃபேசிக் ஸ்லிப் தான் எடுத்திருக்காரு ஆனால் டே டைமில் ஃபைவ் டைம்ஸ் வரைக்குமே அவர் பாலிஃபேசிக் ஸ்லீப் ஃபாலோ பண்ணியிருக்காரு இதை அவரோட சீக்ரெட் வெப்பன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பல பேர் அவங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னங்க டே டைம்ல தூங்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னால தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு தான் நம்ம பெரியவங்கெல்லாம் ஒரு கோழி தூக்கம் தூங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்களோ சரிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் இல் தன் பை ஃப்ரம் சோனா தாட்ஸ் பை பாய்